த நியூஸ் ரெட் பை வனஜா. அற்புதமான இடம். கனடாவில் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் வந்து இந்த இடம் இருக்குது. ரொம்ப சூப்பரான இடம். அங்கே போய் பார்க்க முடியாது. இங்கே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கலர்லாம் அழகாக இருக்குது. கலர் காம்பினேஷன், பேக்ரவுண்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சூப்பராக இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா அழகாக பூங்கல்லாம் வச்சுருக்காங்க. தொங்கும் வீடுகளாக வச்சுருக்காங்க. இருக்குது. நம்ம நாட்டில் இப்படி அமைக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபேண்டாஸ்டிக். நல்லா பேசிக் போடணும். பேஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பேஸ் போடலாம் நல்லா இருக்காது. எல்லாம் பேஸ் போடணும். பால் வரப்பெலாம் வச்சுருக்காங்க. சூப்பர் ஐடியா. எல்லா ஊர்லாம் இது டெக்னிக்கல் வந்து வச்சு வச்சா நல்லாயிருக்கும். சூப்பர் ஐடியாவாக இருக்குது. நல்லா இருக்குது. வேலை வரிசை. அதனால் காய்ச்சல் இருந்தால் அதை செக் பண்ணி போட்டுக்கோங்க. நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் காய்ச்சல் இருந்தால் தயவுசெய்து செக் பண்ணி போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லது. காய்ச்சல் இருமல் தொண்டை வலி இருந்துச்சுன்னா வர சான்ஸ் இருக்கிறதுனால நல்லா செக் பண்ணி ஊசி போட்டுக்கிட்டால் நல்லது. இடையில வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்க. அப்போ வந்து இது எல்லா இடத்துலையும் செக் பண்ணி தடுப்பூசி போட்டுங்க. மாஸ்க்கு டிசைன் டிசைனாக மாஸ்க் இருக்குது. தடுப்பூசி போடுறதுலாம் பிரச்சனை. எவ்வளோ கொரோனா, எத்தனை கொரோனா இருக்குது, எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்து கொரோனா கொல்லப்படுறேன்னு சொல்லிட்டு மனுஷனை கொண்டுறக்கூடாது. அவ்வளோ எஃபெக்டிவான கொரோனா கொல்லக்கூடியது 14 நாள் அழிக்கக்கூடியன்னா எவ்வளோ எஃபெக்டானது. அதை கொள்ளக்கு ஒரு ஊசி போட்டால் கொரோனா கொஞ்சம் இருந்தால் போட்டால் நல்லது. கொரோனா எல்லாம் போட்டால் உடம்புக்கு விஷமானாலும் ஆயிடலாம். அது அதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். ஒரு உடம்பு அழைக்கக்கூடிய உயிரக்கூடாதுக்கு ஒரு ஊசி போடுறோம். அந்த ஊசி சும்மா இருக்கவங்க போட்டால் அது விஷமாயிடக்கூடாது. அதையும் பார்த்துக்கிட்டா நல்லது. பழஞ்சவங்க வந்து காய்கறி எங்களை விற்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லது. போஸ்ட்டில் இருந்து தான் பண்ணணும்னு இல்லை. போஸ்ட்டு போனாலுமே எல்லாருமே ஹெல்ப் பண்ணலாம். இதுக்கு ஒரு உதாரணம். போஸ்ட்டை வச்சுக்கிட்டு தான் உதவி செய்யணும்னு கிடையாது. நிதி கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடிய எல்லோரும் நிதி கொடுத்தாலும் மக்களை போய் சேர்தானே அதை பார்க்கணும். இனிமேல் இடையில உள்ளவங்க சுருட்டிட்டு போயிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்து இதை வந்து பார்த்து கொடுத்தா நல்லது. உண்மையாகவே மக்களுக்கு போகுதா பணம் அதை பார்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. புதுட்டிலே 43வது கவுன்சிலில் வந்து எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுதாங்க. கொரோனாக்கே அவ்வளோ பைசா போயிடும். உங்களுக்கு ஜிஎஸ்டி பைசா வரும். எல்லாம் மற்ற திட்டங்களை எங்கே பார்க்க கொரோனா வந்து இடத்தையே நாசமாகிட்டு அழிவு பாதையில் அழிவு உலகமாக போயிட்டு என்ன பண்ண ரொம்ப டெவலப் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம். என்னோட இல்லை வெளிநாடு எல்லாமே டெவலப் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டந்தான். இப்படி தான் மீந்து வரபோதே தெரியல. எல்லாமே நொறுங்கி விழுந்தாப்புல எல்லாமே நொறுங்கி போய் துறைகளும் நொறுங்கி டவுனாக இருக்குது. கொண்டு வர கஷ்டந்தான். எப்போ தான் கொரோனா போகிறது, எப்போ தான் தலைவத்துக்கு மேலே வர போகிறமோ தெரியல. எல்லா நாடுகளும் அது ஒரு இஷ்யூ தான். கடவுள் தான் காப்பாற்றணும். மாடு எவ்வளோ பெரிய மாடாக இருக்குது. அழகாக இருக்குல்ல அந்த மேடு. காலில் கட்டி விட்ருக்காங்க. காலை மட்டும் காலில் நாடாக அணகாக அடிப்பாங்க. காடு அங்கங்கே போகிறதுக்காக காலில் வந்து ஒன்று நாடாக அணுகு விட்ருக்க. பக்கத்தில் போய் இருக்கு ஜல்லிக்கட்டை காலை. இது தான் எல்லா இடத்துல விடுவாங்க. கொம்பு இருக்கு, ஒரு எண்ணா கொம்பாக இருக்கும். பிடிச்சா முட்டி தடிவிடும். இதை பிடிக்கவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பாங்க. உன் காலத்தில் வீரன் ஜல்லி. இந்த மாட்டுக்கிட்ட பொண்ணை பயந்தான் முட்டு போட்டாலும் விட்டுரும். கொம்பு எப்படி இருக்குது? கொம்பு அவ்வளோ பெரிய கொம்பாக இருக்குது. கொம்பு முட்டிட்டுனா சங்கடம் தான். எப்படி இருக்குது கொம்பு? அதுவும் பார்க்கே பயமாக தான் இருக்குது. கொம்பு முட்டிட்டுனா கஷ்டம் இருக்குது. காலை ரெண்டு இதோட ஜோடி அங்கே இருக்குது. எல்லாம் மேயான புல் வந்து சாமி கொடுத்துருக்கு. அதனால் அது மேயுது. அழகான இடம். வயிறு நிறைய இருக்கு. 4 பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க மாடு. காலை மட்டுக்கும் மட்டுக்கா 4 பேர் உண்டு. இப்போ காலையில் சாப்பிட்டு அப்புறம் ஆசை போட்டு சாப்பிடும். பாட்டில் சாப்பிட்டு போகுது. முட்டும் இதுதான் ஜல்லிக்கட்டுக்கு வைப்பாங்க. ஜல்லிக்கட்டு கட்டு மறித்து கட்டு அமைச்சா ஒரு மயில வளம். ஓகே. இப்போ வந்து வேலை சினிமாலையில் ஒன்றும் இல்லை. வீட்டில் போர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் செடி வளர்க்கலாமே. அப்போ செடி வளர்த்தா புண்ணியமும் கிடைக்கும், சந்தோஷமும் இருக்கும், கவலையும் இருக்கும். அதனால் எல்லோருமே செடி வளர்த்தா நல்லது. வீட்டில் செடி வளங்க நல்லது.
மாதேஸ்வரன் பூம்பூ மாட்டுக்காரனுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பூம்பூம்பா மாட்டுக்கார் தெருவில் வந்தாண்டி பூம்பூ மேலங்கட்டி வந்தாண்டி அடுத்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாண்டி. ஓகே திறமைதான் தெரியமாட்டு, அடையாளமே தெரியமாட்டு, முகத்தை மறைச்சிட்டு யார் எவர் ஒன்றும் தெரியமாட்டு. அப்படி ஆயிட்டு உலகம் பூரா அடையாளமே தெரியாத அளவுக்கு மாஸ்க மாட்டிட்டு யார் எவர் எங்கே இருக்கா ஒரு இதுவுமே தெரியாமட்டு. மணிகண்டன் அமைச்சர் மேலே வந்து பாலியலத்தில் விடுதாங்க, இப்போ ஃபோட்டோ எடுத்து மிரட்டுதாங்கன்னு படுதாங்க. இது பழகுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்கணும். நம்மளே ரொம்ப மோசம், நிறைய பேர் ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப மோசம். என்ன நல்லா யூஸ் பண்ணி ப்ளூ ஃப்ளேம் எடுத்து விட்டுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, எல்லா ஆம்லேட்டும் பழகாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் முன்னிச்சுட்டு பழகினேன் நடிகேன்னு போயிட்டு பிறகு அவங்க பற்றி அப்படி தான் காட்டுவாங்க. எங்க கொள்ளை சம்பவம் நாடக சீரி தென்காசியில் வந்து சிற்ற வெள்ளை இருக்கையில் அபயச்சம் கொடுத்துவாங்க. பத்திரமாங்கடியே இப்போ எவ்வளவு தண்ணி வர்றது, ஓரத்துலலாம் வீடு இருக்குது, தண்ணி வர இடத்துல வீடு கட்டாதீங்க கஷ்டம். வெள்ளை வரையில் அபாயச்சம் கொடுப்பாங்க, அதை பார்த்து நடந்துக்க யாரும் போகாதீங்க. திடீர்னு வெள்ளம் வந்துச்சுன்னா அடிச்சு வெள்ளை வரையில் அபாயச்சம் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஓரங்கள்லாம் வீடு இருக்கும், அந்த வீடெல்லாம் அடிச்சிட்டு போய் ஓரமாக இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருங்க. வீடு ஓரமாக தயவுசெய்து வீடு கட்டாதீங்க, பாதுகாப்பான இடத்துல இருங்க, அது எல்லாருக்கும் நல்லது. தூத்துக்குடியில் அந்தோனியா புரத்தில் கருப்பு கட்டி விற்காமல் அப்படி இருக்குது. கருப்பட்டி சூப்பர் அருவா சுகர் பேஷண்ட் வந்து இப்படி கருப்பு கட்டி பனை வளத்துலேருந்து தயாரிக்கப்பட்டது. பனை வளத்தில் எடுத்து காய்ச்சி சரட்டையில் ஊற்றி வைப்பாங்க, அதில் வந்து பொறிகளையும் போடாமல் சூப்பராக இருக்கும். சுகர் பேஷண்ட் நல்லது. இப்போ கொரோனா இருக்கப்போ அது விற்கலை, என்ன பண்ண, லாக்டவுன் ஆகிட்டு யார் போய் வாங்க முடியும், எல்லாமே பாதி நஷ்டமாக தான் இருக்குது. மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் கொஞ்சம் அதை பார்த்துக்காங்க, கஷ்டப்பட்டு உழைக்க சிலக்கு நஷ்டம் ஆகாமல் பார்த்துக்காங்க. கவர்ச்சி கண்ணி கிம்கே தரிசியை வந்து கவர்ச்சி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுதாங்க. என்னச்சு இப்போ கவர்ச்சி காட்டினா தானே எல்லோரும் பார்க்காங்க, கவர்ச்சி காட்டணும் யார் போய் பார்க்கா, காட்ட வேண்டிய நிலைமை வந்துட்டு பணத்துக்காக போகிறாங்க. கவர்ச்சிங்க நல்லது கிடையாது. எல்லாம் பறவை வீட்டுக்கு சென்றார் சிறையிலேருந்து. நல்லதுக்காக சிறைக்கு வர்றாங்க, கெட்டதுக்காக சிறைக்கு வர்றாங்க. நல்லதுக்காக சிறைச்சி போனால் மறுபடியும் கெட்டதுக்காக போயிடாதீங்க. நல்லதுக்காக போனவங்க நிறைய இருக்காங்க. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட நல்லதுக்காக போங்க, கெட்டதுக்காக போகாதீங்க. கெட்டது போய் பேரை கெடுத்துக்காதீங்க, நல்லது போனால் நல்ல சந்தோஷம், கெட்ட காரியத்துக்காக யாரும் போகாதீங்க. பட்டன் ஆக்சிஜன் சிலிண்டரோடு வந்துருக்கு, எல்லாத்துக்கும் போய் சேர்தான்னு பார்த்துக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மரத்துல வாழைக்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு, லாக்டவுன் இருக்கிறனால விற்க பூவாக வாழைக்காவோ வாழைப்பழமோ வந்து விற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் பூ வாழைக்காய் வாழைப்பழம் வந்து விற்காமல் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் இது நஷ்டம் ஆகுது அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாப்பா உங்கள் அம்மா காப்பி போட்டிருக்கா, காப்பி போடலையோ, சீனியை குறைச்சி கொண்டு சீனி பொறுப்பேற்கும் போது எடுத்தது. செய்தி தெரிவிப்பாரு பொறுப்பேற்கிற வந்து எல்லாம் கரெக்டாக நியூஸ்லாம் வாசிக்கணும், தப்பாக வாசிக்கக்கூடாது, எது நடக்கிறது எதுவும் வாசிக்கணும், அதுதான் நல்லது. அது ஒரு பொறுப்பான தொழில், என்கிட்ட ஏழு சேனல் இருக்குது. அதே போல் அது பொறுப்பு சமூக வலைத்தளங்களும் புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாருமே இதை எப்படி ஃபாலோ பண்ணி நடந்தால் நல்லது. சில திட்டங்கள் எதுலேயுமே எந்த ஒரு நிர்வாகம் இருந்தாலும் அதுலேயும் ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, அந்த சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்துருக்கணும். இந்தியாவில் கொரோனா மேன் 2 லட்சத்துக்கு இருக்குது, தொற்று பரவல் கொஞ்சம் குறைவாக இருக்குது, பழி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்படியே விட்டுவிட்டு ஓடி இருக்கு கொரோனா, எல்லாத்தையும் அடிக்காது அப்படியே போயிரு, எங்கேயா பேர் விட்டுரு மனுஷனை ரொம்ப சாகடிக்கு. இது ஒரு பள்ளி மாணவி வந்து புத்தகத்தை வீட்டில் அடிக்க வச்சுக்கிறா. மொட்டை மாடி நூலகம், மொட்டை மாடிலாம் தண்ணின்னு வந்தால் மழை வந்து ரொம்ப பேராமல் ஆனால் பரவாயில்ல, புக்கெல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாருமே இது ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப நல்ல ஐடியா. ஆண்டி பண்டாரம் பாடுகிறார், வானத்தில் பறக்கிறேன் மேகத்தில் மிதக்கிறேன் காதலால் நானும் ஓர் காத்தாடி ஆகிறேன், வெள்ளி கம்பியை போல் ஒரு தூரல் போடுதோ. வானத்தில் பறக்கிறாரா மேகத்தில் மிதக்கிறாரா, காதலால் நானும் ஓர்
காத்தாடி போல் பறக்கிறேன், வெள்ளி கம்பியை போல் ஒரு துரல் போடாத. துறப்படாத நம்ம துறப்பட்டால் மேலே வந்து உளுமலாம் மேலே, அதே போல் அவ்வளோ வந்து மேலே வந்து உழணும்னு நினைக்கிறேன். சாப்பா ரொம்ப தான் ஆசை ஆசை ஆசை. பொண்ணுன்னா அப்படி ஒரு மோகம், பொண்ணுன்னா அப்படியே ஒரு ஆசை. தூரல் மேலேருந்து விழட்டுமா அது பொண்ணு வந்து விழட்டோன்னு நினைக்காங்க. கவிஞர் ஒரு டீச்சரை பார்த்தா உழுக்கமாக வேலை பார்க்க வேண்டியது தானே. மெட்ராஸில் இன்னொரு வார்த்தையான பாலியல் தொழிலுக்காக அரேஸ் பண்ணியிருக்காங்க. ஒழுக்கமாக இருந்தானே, ஒழுக்கங்கிட்ட போய் அழையும். டீச்சர்னா ஒழுக்கத்தை வச்சுக்கணும், எதுக்கு ஒழுக்கங்கிட்ட போய் அழையுதுங்க? எடுத்துக்கட்டாக இருக்கணும். அதுதான் கொரோனா வருது, கொரோனா இல்லாமல் பார்க்கு கணக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, படிங்க வீடியோ எடுக்க. இப்படி எல்லாம் செடி இருக்கா இல்லையா? குட்டி குட்டி செடி முளைச்சி வச்சேன், படிங்க நான் எடுக்கேன் இல்லையா? குட்டி குட்டி செடியா இருக்கு, பிடிங்கிட்டு போயிடறாங்க. சொல்லிவிட்டேன், நானே கஷ்டப்பட்டு அங்கிருந்து பிடிக்க வச்சிருக்கேன். சூப்பரா பாட்டு பிடிக்கீங்களே, நல்லா பாட்டு பிடிக்கல. வேற பாட்டு, வேற பாட்டு, உட்காந்து வேற பாட்டு பிடிங்க. வேற பாட்டு டான்ஸ் அடிக்க, டான்ஸ் அடிக்கிட்டே விடுங்க. எப்படினாலும் ஆசைப்பட்ட எல்லா தையும் காசு, வாங்கலாம் வாங்கலன்னா இப்படி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியும். அம்மானா வயிற்று வச்சம்மாக்காங்க. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீனும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நன்றி, வணக்கம். இன்னொன்று, இன்னொரு ரெண்டு பேருக்கு ஒரு ஜோக்கு என்ன, நீ கேட்கணும் நிலா பெருசா சந்திரன் பெருசா அப்படின்னு சொல்லணும். இவட்ட கேட்கணும், அவா சொல்லுவா, அவா சொல்லணும், எனக்கு வேற ஊர் அதனால எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லல, எனக்கு வேற ஊர் அதனால தெரியாது. இந்த ஊருக்கு தெரியாது, இந்த ஊர் நிலா பத்தி தெரியாது, எனக்கு வேற ஊர் அப்படின்னு. அதனால இந்த ஊர் நிலா பத்தி எனக்கு தெரியாது. ஜோக்கு. நானூத்தி மட்டன் காய்கறி விற்பனை முருகரப்பட்டியிலேருந்து எல்லாம் கண்காணிக்காங்க, எல்லா இடத்துலையும் அப்படி கண்காணிங்க, அதுதான் நல்லது. பாலியல் தலைவங்க அதனால் விஷால் வந்து கண்டிச்சிருக்காங்க, இன்னும் ஒழுக்கமாக கற்றுக் கொடுக்கணும், நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். நம்மளும் பள்ளியில் பாலியல் தலைவங்களுக்காக நம்மளும் கண்டனம் தெரிவிப்போம். தப்பு பள்ளியில் தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், ஒழுக்கமற்ற இடமே அப்படி இருந்தால் ஏன்னா நிறைய இடத்துல தெரிஞ்சவா தெரியாமல் இருக்கு, அதனால தான் கொரோனா வருது. உண்மை தான், இப்போ எல்லாம் கொட்டி போட்டிருக்காங்க. இந்த வாழைப்பூ வந்து என்னச்சுன்னா நல்லா அவிக்கணும், அவித்து தண்ணி எடுத்து வச்சு குட்டி குட்டியாக வெட்டி நல்லா பொரியல் எப்படி பொரிப்பாங்க, எல்லாம் தேங்காய் மிளகாய் மசாலா போட்டு நல்லா பொரிச்சேன்னா சூப்பராக இருக்கும், கல்லடப்புக்கு நல்லது.